ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் தீபா. திரும்ப உங்கள்கிட்ட வந்து இன்னொரு ஒரு பதிவோடு நான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலாம், ஒரு ஜாதகத்தை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட விவரம் என்ன அப்படின்னா, இவர் இந்த ஜாதகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவர் வந்து ஷேர் மார்க்கெட் அண்ட் ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டுன்னு கூட சொல்ல முடியாது, இந்த ஆன்லைன் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கேள்விப்பட்டு, அதில் வந்து அதை பற்றி ஒரு நண்பர் மூலமா கேள்விப்பட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து ஒரு பெரிய கடன் ஆயிட்டார். ஸோ அந்த ஜாதகத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி இப்போ பேச போகிறேன். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட ஜன்ம லக்னம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ரிஷப லக்னம். இப்போ அவருக்கு போயிட்டுருக்கிறது வந்து துலாம் லக்னம். துலாம் லக்னம் அப்படின்னா, இப்போ இந்த ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஐந்தாம் பாவம் பார்க்கணும். ஸோ இந்த அஞ்சாம் பாவம் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த ஆன்லைன் ட்ரேடிங் சக்ஸஸ் ஆகும். இது வந்து ஒரு பேசிக்கான ரூல் ஆக்சுவலாக. இது ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி படித்தவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியாகவே தெரிகிற விஷயம்தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஐந்தாம் அதிபதி பார்த்தீங்கன்னா, இவருக்கு 5-6 இருக்காங்க. ஸோ இது இவருக்கு வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இவருக்கு வந்து சரி ஆன்லைன் ட்ரேடிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு வருமானம் எப்படி இருந்தது, வருமானம் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணார், வருமானம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வருமானத்துக்கான அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா வருமான ஸ்தானத்துலேருந்து 10 இருக்குது. அப்போ அது ஒரு அழுத்தத்தில் இருக்குது, ஜாதகருக்கு அந்த வருமானம் ஒரு அழுத்தத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு அது தெல்ல தெளிவாக காமிக்கிது. இப்போ இவர் வந்து கடனாளி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து இது எப்போ எனக்கு தீருங்கிறது அவரோட கேள்வியாக இருக்குது. இந்த ட்ரேடிங்கில் திரும்ப நான் வந்து சம்பாதிக்க முடியுமா, விட்டதை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. ஆக்சுவலாக கடன் எப்போ தீருங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ அப்போ அவரோட கடன் ஸ்தானத்தை பார்த்தோம் அப்படின்னா, கடன்கிறதுக்கு 6 இடம் பார்க்கணும். ஸோ அந்த 6 இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கு 8 இருக்காங்க. ஸோ இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீரா கடனாக மாறிடுச்சு அவருக்கு. அப்போ இவர் என்ன கேள்வி நம்ம கிட்ட கேட்டாரோ அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்னு யோசிங்க. முதல் இவர் வந்து ஆன்லைன் ட்ரேட் பண்ணவே கூடாத ஒரு கட்டத்தில் அமைப்பில் இருந்துக்கிட்டு இவர் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவர் ஃபெயிலியர் ஆகாமல் என்னாகும்? ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்கணும்ல. இப்போ அவருக்கு வந்து நஷ்டம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கடன் வாங்கி அதாவது இது வந்து பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 15 lakhs ஆயிருக்கு. 15 lakhsங்கிறது இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. அவர் இந்த கடனை கட்டுறதுக்கு அவர் இன்னும் எவ்வளோ முயற்சி பண்ணணும், என்ன எப்படி எவ்வளோ ஏதாவது ஒரு சொத்தை விற்க முடியுமா, எதனா ஒரு வீட்டு இடம் ஏதாவது அவரை வந்து பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது அவரோட இன்றைய நிலை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மனசு வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது, புத்தி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பண்ண, கிரகங்கள் வந்து சும்மா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்தும். அப்போ நம்ம ரொம்ப ஒரு கிரகங்கள் வந்து அதோட வேலையை வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக செய்யும் அப்படிங்கிறது குருஜி வந்து அடிக்கடி சொல்லுவார். அது வந்து எது ஒருபோதும் மிஸ் பண்ணாது, அதோட வேலையை செய்கிறதுக்கு தவறவே தவறாது. ஸோ நம்ம வந்து நம்ம தான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறது தான் என்னோட பதிவு. ஆக்சுவலாக இப்போ இவர் வந்து இது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து அவர்கிட்ட நீங்கள் இதை பண்ணாதீங்க, இது இந்த நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நஷ்டம்தான் வரும், இல்லை நீங்கள் வந்து நஷ்டம்தான் வரும், நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சின்ன அப்படியே வரும், இல்லை நான் பண்ணுவேன்னு சொன்னால் ரொம்ப பெரிய அமௌண்ட் நீங்கள் கடன் வாங்கி பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ நம்ம வந்து இவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயமா நம்மளால் இது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது, நம்மளால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நம்மளை அவங்களுக்கு அவங்கள சேவ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது. ஆக்சுவலாக இது எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக அவங்களே தெரிஞ்சுக்கலாம், அவங்களே வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் என்னோட ஒரு பதிவாக இருக்குது இங்கே. இல்லை அப்படின்னா அவங்க கண்டிப்பாக யார்கிட்டனா கேட்கலாம், கேட்டு இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இப்போ இவருக்கு வந்து ஒரு 15 lakhs கடன் தான் மிச்சமாச்சு. அப்புறம் வந்து ஒரு அவரோட சொத்தை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கார். ஸோ நீங்கள் திரும்ப இதுக்கு மேலே எந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அந்த ஆன்லைன் ட்ரேட் பண்ணாதீங்க, உங்களுக்கு நீங்கள் விட்ட பணம் வராது அப்படிங்கிறத அவருக்கு தெல்ல தெளிவாக நம்ம சொல்லி அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணி
கொஞ்சம் நீங்கள் வந்து எதனா உங்ககிட்ட இருக்கிற சொத்தை உங்களால் இப்போதைக்கு விற்க முடியும், அதை நீங்கள் விற்று அந்த கடனை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இதனால் அவர் பார்த்துட்ருக்கிறத தொழிலும் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டமாயிடுச்சு. எல்லாமே அவருக்கு வந்து இப்போ டோட்டல் ஜீரோ மைனஸில் இருக்கார். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு எந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து ஒரு ஜோதிடர் ஏஎல்பி ஜோதிடர் கன்சல்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கிடைக்கும், அவங்க வந்து உங்களை நல்லா கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப உறுதியாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, இன்னொரு படிவுடன் தான் வரேன். தேங்க்யூ.